காஃபில இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். இந்த கோலம் போட்டது நானே, இந்த சாமி வெளிச்சது நானே. அதெல்லாம் கஷ்டமானதுட்டும் கடலை கழுவ ரெடி. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஹே गाइस. ஹாய். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் vlog நம்ம சேனல்ல. இது வந்து ஆக்சுவலா ஒரு புது சேனல், நான் vlog காக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் நமக்கு வந்துட்டு இன்னொரு சேனலும் இருக்குது, ரெசிபிஸ் சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டே, இது ஒரு டியூஸ்டே. ஸோ மார்னிங்லேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் கொண்டை புட்டு கொழாக்கறி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக புட்டு செஞ்சுட்டு அது கூட நீங்கள் குருவி வந்துச்சு. எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிட்டு அந்த குஞ்சு பண்ணி அவங்க அம்மா ஃபுட்டு ஊட்டி விட்டுருக்காங்க. நான் அவங்களுக்கு காட்டேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா இதான் வந்து அம்மா? ஸோ நான் அப்படி வீட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து சாரி ஷேக்காது, கொண்டு குருவி அப்படின்னாங்க. இங்கே இருக்கு குருவி, தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் குஞ்சு வந்து பெருசாகிடுச்சு. ஸோ ரொம்ப கிட்ட போனால் பறக்க ட்ரை பண்ணுது. ஸோ விழுந்துடும். நான் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போவே அம்மா குருவிக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டுருக்கு, நான் பக்கத்தில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. சரி சரி, நான் போயிடுறேன். ஓகே, டேக் கேர். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சாரி, குருவி காட்டினப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் சொல்லிட்டு இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு புட்டும் கொண்டை கடலைக்கறி, கேரளா புட்டும் கொண்டை கடலைக்கறி கொலா புட்டு. ஸோ அந்த கொலா புட்டும் கடலைக்கறின்னு சொல்லுவோம். அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அது என்னது, கொண்டை புட்டு கொலா கறி அப்படிங்கிறது, கொண்டு புட்டும் கொலா கறின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன். மார்னிங் எழுந்துட்டோம். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நல்லா தூங்கி 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 நல்லா லேட்டாக எழுந்துட்டு இருந்தோம். பட் அதுவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஒரு 1 வீக்காகவே நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாகவே எழுந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். 5:30 அந்த மாதிரிலாம் எழுந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். சேர்ந்துட்டு மார்னிங் எழுந்துட்டு வாசலாக கூட்டிகிட்டு கோலம் போட்டுட்டு, ஸோ நாங்கள் ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ வாசலாக கூட்டி கோலமாக அதை காட்டுறேன், பேசி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ மார்னிங் வந்துட்டு எழுந்து கொஞ்சம் தூரம் சும்மா வெளியில் ரொம்ப தூரம்ல நம்ம வீதிக்குள்ளேயே இருந்து ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சமாக நடந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறதுக்கு. அதுக்காக அங்கே எழுந்துட்டு குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதனால தான் இந்த கோலத்தில் இருக்கேன். என்ன எப்படி உட்காந்துருக்காதுன்னு பார்க்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். கோலமெல்லாம் போட்டிருக்கேன். நான் காஃபி குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த கோலத்தை காட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பயங்கரமாக கொசு இருக்குது, நிறைய கொசு இருக்குது. நல்ல வேலை எங்களுக்கு இங்கே ஓனர் வந்துட்டு, இது ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ ஓனர் வந்துட்டு ஜன்னல் எல்லாத்துலேயும் மஸ்கிட்டோ வந்து நெட்டு கொசு வளர்க்கும் இல்லையா, அது ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால வீட்டுக்குள்ளே அவ்வளோவா இல்லை, பட் வெளியில் வந்து உட்காரணும் அப்படின்னா கொசு வந்து நம்மளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்துடும். அதனால் நாங்கள் வெளியே வரும்போது இந்த பேக் எடுத்துப்போம், பட்டு 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 இந்த போட்டு தாக்கிட்டு தான் உள்ளே போகும். பட் இன்னும் நல்லாயிருக்கும் சும்மா போர் அடிக்கும் போது நாங்கள் பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்து பாருட்டு நல்லாயிருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 ஆகுது. நல்லா சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. காஃபியை போட்டு குடிச்சிட்ருக்கோம். வாங்க என் கோலத்தை காட்டின வந்து கேட் ஓப்பன் பண்ணுங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்கேன், அழகாக இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். பார்த்துட்டு இந்த கோலம் போட்டது நானே, இந்த சாணி வெளிச்சது நானே. அதெல்லாம் எங்கள் வீட்டில் வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்குது அட்மாஸ்பியர். ஸோ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மரம் இருக்குது. ஒரு செம்பருத்தி விட்டுட்டேன்.
ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் விடும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வல்லாரக்கீரை இருக்கு இல்லையா, அந்த செடி வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு, 2-3 இது நட்டி வச்சுருக்கேன். அது இப்போ தான் நல்லா பிடிச்சிச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா சன் பிளான்ட்டு, டேபிள் ரோஸ்னு சொல்லுவோம்ல, நல்லா சூரிய ஒளி படும் போது அந்த பூ நல்லா மலரும். நான் இன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அது வளரும்போது காட்டுறேன். அண்டு இது வந்து ஒரு மரம், சும்மா அழகுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் மாதுளை மரம் நல்லா பெருசாக மேலே போயிடுச்சு, மேலே வரைக்கும். பக்கத்தில் வந்துட்டு ஒரு வேப்ப மரம் இருக்குது. அண்டு அந்த அம்மா அப்பா குருவிங்க மேலே தான் உட்காந்துட்டுருக்கு. காக்கா வேற புதுசாக இன்றைக்கி வந்திருக்கு, என்ன பண்ணதில்ல. அந்த கருகாப்பில் மரம் இருக்குது, உள்ளே இருக்கிற நிறைய கருகாப்பில் மரம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஜாதிப்பூ செடி இருக்குது, கொஞ்சம் சின்னது பார்த்திங்கன்னா பூவெலாம் விட ஆரம்பிக்கல. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படி உள்ளே வந்து மல்லிகைப்பூ இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பூ இருக்குது, பிரச்சனை. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் சாணி வலிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் கை வச்சேன், பட் ஓகே, நல்ல ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு, ஸ்மெல்லு தான் போகிறேன். அந்த அம்மா அப்பாவும் அப்பா குருவிக்கும் வந்துட்டு இங்கேயே தான் ஓட்டோம். நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுது அவங்களுக்கு. அந்த குருவிக்கு வந்துடும் 3 முட்டை வச்சுச்சுங்க, ஆனால் ஒன்று தான் பொறிஞ்சிருக்கு, இன்னும் 2 வந்து பொழியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நெஸ்ட்டு வந்து 4th நெஸ்ட் தான் இந்த வீட்டுக்கு. வெல்கம் டு அவர் நியூ கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி புட்டும் கடலைக்கறியும் செய்கிறோம் இல்லையா. ஸோ கடலைக்கறிக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. நான் ஆல்ரெடி ரெசிபி சேனலில் இது போட்டிருக்கேன், பட் தனியாக போடலை. வந்துட்டு பனவோடை இடியாப்பம்னு சொல்லிட்டு நான் செஞ்சிருந்தேன், இந்த வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் இடியாப்பம் அண்ட் புட்டு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த கறி அண்ட் சப்பாத்தி அது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வெங்காயம் நான் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடல நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா பவுல் ஃபுல்லாக அது தண்ணி நிறைய ஊற்றிருந்தேன், பட் அது நல்லா ரேஸாகி வந்துருச்சு, பட் நல்லா ஊறிச்சு. கருப்பு கொண்டக்கடல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் கடலை போடுறத விட கருப்பு கொண்ட கடலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுண்டல், கருப்பு சுண்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து கேரளாவில் எக்ஸாக்டாக இந்த இதுதான் புட்டுக்கு வந்துட்டு வைப்பாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப இது ஃபேவரேட், எல்லாருக்குமே எல்லாமே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஜிஸ்பி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இல்லையா, இதை போட்டுருக்கேன். நிறையவே இருக்குது, 1/4 கிலோ ஊற வச்சுருந்தேன், பட் இவ்வளோ இருக்குது. இந்த நம்ம புட்டு கூட வந்துட்டு சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட அது மூங்குற அளவுக்கு அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியவே அப்படியே நான் வேக வைக்கிறதுக்கும் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட நம்ம வந்துட்டு மிளகாய் தூளும் சேர்ப்போம். இப்போ வந்து இது ஃப்ளேவருக்காக இது கூடவே வேகப்பட்டு போகிறோம். இது 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் தான், லாக்டவுன்னால எங்ககிட்ட தான் கிடைச்சிது. ஸோ இதில் 2 எடுத்துருக்கேன் நான், சும்மா ரஃப் சாப் பண்ணி அந்த குக்கர் கூடவே சேர்த்து விட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம், அதனால் ரஃப் கட் பண்ணிங்கனாலே போதும். நான் ரெண்டாக கட் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம், வெங்காயம் தக்காளி. அப்புறம் முக்கியமாக இது கூட இஞ்சி போட்டு பேஸ்ட் எடுக்கணும், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வேகும் போது சூப்பராக ஸ்மெல் வரும். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கடலை வைக்கிறதுக்காக இதை வந்துட்டு நம்ம ஒரு 8 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். சரியாக 8 விசிலில் வந்துட்டு அதுக்கு உப்பு ஆகிடும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மசாலாவுக்கு தேவையான பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்.
வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும் இதில். ஸோ மீதி வந்து நான் தாளிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன், குழம்புக்கு தாளிச்சு விடுறதுக்காக. இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த சூட்லேயே வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கிட்டாலே போதும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த சுண்டல் கூடவே. ஸோ இதில் வந்து காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறமா ரொம்ப முக்கியமாக இதுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கணும். ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்புக்கு வந்து அந்த சுண்டல் வந்து விசில் வந்துட்டுருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இதுவும் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம புட்டு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைடு எல்லாமே ரெடி பண்ணும்போது ரொம்ப குயிக்காக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ புட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டில் சாதாரண கடையில் வாங்கின அரிசி மாவு தான். கடையில் வந்துட்டு புட்டு மாவு கிடைக்கும். நான் இந்த மாதிரி தான் ரெகுலராக செய்வேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். சாதாரண அரிசி மாவு தான். இதை நான் வந்து வறுத்துக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. நான் இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டுட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அப்புறம் வந்துட்டு ராகி மாவு, இது ரெண்டுலேயுமே போட்டு செய்ய போகிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது செகண்டாக செஞ்சு போகிறேன். அதுவும் இதே ப்ரொசீஜர் தான். பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து வந்து ரெடி பண்ணிட்டோம். மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டி கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் கூட இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ இப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். பச்சையாக இல்லாமல் எல்லா பக்கமும் தண்ணி பட்டு கொஞ்சம் ஈரமாகி லைட்டாக இருக்கும் மாவு. அப்படி போ மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து புட்டுக்கொடம். இதுக்கு மேலே அந்த கொலா புட்டுக்கான அந்த இது, அதுக்கு உள்ளே வந்துட்டு இந்த தட்டு பிளேட் போடுவோம். போட்டுட்டு இது மேலே மூடி வச்சுருவோம். ஸோ இந்த ஓட்டத்தில் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க. இது வழியாக ஆவி வரும். ஆவி வரும்போது அது ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்லா வந்து வந்துடும், சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு 100 or 150 நினைக்கிறேன். நான் வந்து உக்கடம் கோயம்புத்தூர் உக்கடம் மீன் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே சண்டே மார்க்கெட் அப்போ நிறையா ரோட் சைடில் வந்து பிளாட்ஃபார்ம் நிறைய கடை போட்டிருப்பாங்க. அதில் ஒரு கடையில் வாங்கினேன். ஒரு 1 இயர் ஆச்சு. பட் நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்ல. இப்போ தான் நான் கொஞ்சம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் கிட்டு. ஸோ ரொம்ப நல்லா வருது. அலுமினியம்னு நினைக்கிறேன் இது. பட் நல்லாயிருக்கு. இதில் தண்ணி பார்த்திங்கன்னா அரைவாசி அளவுக்கு இந்த கோடு இருக்குல்லையா, இந்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு இதில் ஃபில் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். ஸோ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு ஆவி வந்துட்ருக்கு. இப்போ வந்து இதுக்குள்ள தட்டு வச்சிருக்கேன். ஓகே, இதில் வந்துட்டு மாவு ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஒரு லேயர் மாவு, அப்புறமா கொஞ்சமாக ஒரு தேங்காய் துருவல் வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டுட்டு, தேங்காய் நிறைய தேவையில்ல, சும்மா ஆல்மோஸ்ட் இதுவே 1/4 கிலோ மாவே வந்துட்டு 2 புட்டு அளவுக்கே இருக்குது. முக்கியமாக வந்துட்டு மாவு போட்டதுக்கப்புறம் இது வந்து அழுத்தக்கூடாது. நம்ம ஸ்பூனில் கையில் எடுத்து போடலாம். நான் கை கொஞ்சம் ஈரமாக இருந்தனால ஸ்பூனில் போட்டேன். இதில் போட்டாலுமே நம்ம வந்துட்டு இது லெவல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது வந்துட்டு இப்படி தட்டலாம் எல்லாம் ஆட்டலாம். பட் கை வச்சு அமுத்தி விடக்கூடாது. ஸோ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இது மேலே அப்படி வச்சுட்டு மூடிடலாம். இதுக்கு மூடி போட்டுக்கலாம். நல்லா இந்த பக்கம் இந்த ஓட்டையிலேருந்து ஆவி வரும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணோம். நல்லா 8 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கியிருக்கு. இது வந்து நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இது வந்து சும்மா 1-2 வந்து நம்ம மத்தோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசிப்போம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். சும்மா எல்லாத்தையும் வேணாம், கொஞ்சமாக இந்த மாதிரி அங்கங்கே. ரொம்ப நம்ம பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிடக்கூடாது. அங்கங்கே வச்சு இப்படி அந்த கொண்டக்கடலை வந்து லைட்டாக அப்படி உடையிற மாதிரி பண்ணணும். நம்ம தக்காளிலாம் போட்டுக்கோம் பார்த்திங்களா, அது கூட அப்படியே லைட்டாக மசிஞ்சிடும். சும்மா ரஃப் கட் தானே பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நல்லா மசிஞ்சிடும்.
ஸோ அங்கங்கே கொண்டக்கல் வந்து முழுசு முழுசாகவும் இருக்கணும், நல்லா கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மசிஞ்சிருக்கும், கொஞ்சம் முழுசு முழுசு. இது தாளிக்கிறதுக்குமே நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேங்காய் எண்ணெய் தான் செய்ய போகிறோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஆவி வருது, உங்களுக்கு தெரியுதா? ஆவி வந்துட்டுருக்கு. ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா நம்ம எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மசாலாவோட கல்லைய சுண்டல்லாம் அதை வந்து இது கொடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். பட் எடுத்தோடனே தண்ணியோடு ஊற்றும்போது சரி போல, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுண்டல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை அப்படி சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணுறோம், அவ்வளோ ஸ்மெல் வருது வீடெல்லாம், சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. வறுத்து எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதை நான் அழைச்சிருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து புட்டுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா தண்ணியாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடும்போது ஓரளவுக்கு தண்ணி கம்மியாகிடணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு. கொதிக்கட்டும். ஆவி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். அது பிளேட் எடுத்தால் தெரியும், ஆவி சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போது இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு போட்டு வச்சிடலாம், நெக்ஸ்ட்டு புட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு. ரொம்ப குயிக்காக ஒரு 1 வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி கொதிச்சு வைக்கிறதுக்காக. அடுத்தடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு சாஃப்டாக கிடச்சிடும் நமக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். அதாவது நம்ம வச்சு இங்கே தள்ளி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். எடுத்துடலாம். நல்லா சூடான புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு போட்டு அண்ட் தேங்காய், அப்புறம் மாவு மறுபடியும் தேங்காய் போட்டு அந்த லேயர் லேயராக தனியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, வச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட்டு புட்டுக்கு வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ புட்டும் சூடாக ரெடியாக இருக்குது. புட்டும் கடலைக்கறியும் ரெடி. அதனால் பறக்க முடியல. ட்ரை பண்ணுது. ஏய் பறந்துருச்சு, மேலே ஏறி போயிடுச்சு மாதுளை மரத்தில். அங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுச்சு, ஒரே ஜம்பா. நல்லா குழுவி சத்தம் கேட்டே இருக்கு. நான் வந்து உங்களுக்கு பூ வந்து விரிஞ்சோடனே காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயில் படும்போது விரியும்னு சொல்லியிருந்தேன். அதில் நான் 2 கலர் வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கலர் ஸ்மைல்டாக இந்த மாதிரி கனகாம்பர பூ கலர் மாதிரி. பட் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும், ரோஸ் கலரில், பஞ்சு மிட்டாய் கலரில். இப்போதைக்கு எனக்கு இந்த 2 கலர் தான் வச்சுருக்கேன். இது வந்து சூரியன் படும்போது நல்லா மலரும். அண்ட் இதுக்கு வேர்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு பிச்சுட்டு கொண்டு வந்து அப்படியே நட்டு வச்சாலே நல்லா படர்ந்துக்கும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் 2 கலர் இருக்குது, நிறைய கலர் கிடச்சோன்னே விற்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து நர்சரி போகணும். ஸோ அந்த பேர்டு உங்களுக்கு தெரியுதா, இங்கே தான் உட்காந்துருக்கு. இன்றைக்கி நாங்கள் வெளியே போனோம். ஸோ நர்சரியில் அப்படியே செடி இருந்துச்சு. ஸோ செடி வாங்கலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக வெளியே போயிருந்தோம். ஸோ 3 செடி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா லெமன், ஹைப்ரிட் லெமன் செடி இது. ஸோ கொஞ்சம் இப்பயே தளைஞ்சிருக்கு, 3 மாதத்தில் காய் விடுன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம்.
இதில் இப்படியே வைக்கக்கூடாது, நல்ல ஒரு பெரிய தொட்டியில் வைக்கணும். பட் இப்போது நல்லா நாங்கள் க்ரோ பேக்ஸ் வாங்கலான்னு பார்த்தோம் மாடியில் வைக்கிறதுக்காக டெரஸ் கார்டனிங்க்கு, பட் இப்போ கிடைக்கல. லாக்டவுனில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் க்ரோ பேக்ஸ் வாங்கணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் பிளான்ட், இது ஒரு நல்ல கலர் நல்லா இருந்துச்சு ரெட்லேயே. ஆல்ரெடி மொக்கு விட்டுருக்கு அண்ட் பூவும் வச்சுருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பட்டன் ரோஸோட வெரைட்டி ஒயிட்டில். ஸோ இது நல்லா கொத்து கொத்தாக விடும். இப்போ விட்டாலுமே இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே நல்லா கொத்து கொத்தாக விட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அது விடும். இது வந்து காம்புமே, காம்பு அண்டு பூ ரெண்டுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரோஸ் தான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த இது வந்து அவருக்கு ரொம்ப கலர் பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை வாங்கியாச்சு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்கு பருப்பு போலி செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபியோட வீடியோ நம்மளுடைய ரெசிபி சேனல் ஸ்டேட்யூன் வித்ரேயில் இருக்குது. அண்டு இந்த வீடியோட என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த வ்ளாக் இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.